ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2023ல் விண்டோஸ் மொபைலுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ எம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் விண்டோஸ் மொபைல். என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய லுமியா 535. என்னுடைய செகண்ட் அண்ட் லாஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய லுமியா 950XL. இது வந்து 2023, பட் ஸ்டில் நான் வந்து என்னுடைய லுமியாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் நாட் ஆஸ் அ ப்ரைமரி மொபைல். இங்கிட்ட இருக்கிற இந்த லுமியா 950XL மொபைல் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் பண்ண மொபைல், பட் ஸ்டில் இது ஒரு டீசெண்டான மொபைல் தான். இதோடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஒரு மொபைல் இந்த டைமில் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலுடைய ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். மொபைலோட அவுட்டர்னு பார்க்குறப்ப 8.1 mm திக்னஸ் ப்ளஸ் 165 gram வெயிட் வர வருது. சிம்னு பார்த்தீங்கன்னா நானோ சிம் தான். இந்த ஒரு மொபைல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் ஆரஞ்ச், ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 5.7 inch ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x2560 pixels வித் கொரில்லா கிளாஸ் 4 ப்ரொடெக்ஷனோட வருது. இந்த மொபைலை நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். மொபைல் வந்து ஒரு விண்டோஸ் மொபைல், இருக்கிற ஓஎஸ்னு பார்க்குறப்ப விண்டோஸ் 10. அது மட்டும் இல்லாமல் கோல்கம் ஸ்னாப் டிராகன் 810 சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆக்டோகோர் சிபியூ அண்ட் அட்ரினோ 430 GPU. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப ஸ்டில் நல்லாவே இருக்குது. முக்கியமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப இல்லை கேம் பிளே பண்ணுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா 32 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜும் 3 GB ஆஃப் ரேமும் இருக்குது. இன்கேஸ் ஸ்டோரேஜ் பத்தலன்னு ஃபீல் பண்ண ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட் இருக்குது. யூ கேன் ஏபிள் டு யூஸ் அன் எஸ்டி கார்டு. இந்த மொபைலில் பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் த கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா ரியர் கேம்னு பார்த்தா 20MP f/1.9 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப ஜேசிஸ் ஆப்டிக்ஸ் 3000 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. SDR வீடியோன்னு பார்க்குறப்ப 4K வந்து 30 FPS எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேம்னு பார்க்குறப்ப 5 MP கொடுத்துருக்காங்க. சேம் லைக் வீடியோ வந்து 1080p அது 30 FPS எடுத்துக்க முடியும். இப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் கேமரான்னு பார்க்குறப்ப ஓரளவு டீசென்ட்டாகவே இருக்குது. நான் வீடியோஸ் எடுக்கிறப்ப நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா பேக் சைடு வந்து ரொம்பவே ஹீட் ஜென்ரேட் ஆகிறத நான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.1, NFC சப்போர்ட் இருக்குது, USB Type-C 3.1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டுடைய கண்டினியூம் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பேட்டரின்னு பார்க்குறப்ப 3340 mAh, விச் இஸ் அண்ட் ரிமூவபிள் பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இட் சப்போர்ட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 18 W கிட்ட வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஆல்சோ இட் சப்போர்ட் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஓகே காஸ், இப்போ இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்குறப்ப ஸ்டில் இட் இஸ் அ டீசென்ட் மொபைல். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ண முடியுது, அப்ளிகேஷன்ஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்தளவுக்கு இல்லை. பட் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான். ஏன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இனிமேல் வர போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஹெட்டாஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ காய்ஸ், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டோ இல்லை ஐஃபோன்லேயோ வர புது அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இந்த மொபைலுக்கு இன்னும் வரப்போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்ன தான் இதில் இருக்கிற ஹார்ட்வேர் டீசெண்டாக இருந்தாலும் எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை ஒரு ப்ரைமரி மொபைலாக கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸ்டில் இதில் வந்து ஆமுலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்ராக்டிவ் மொபைல். 3 GB ஆஃப் ரேம் ப்ளஸ் கோல்கம் ஸ்னாப் டிராகன் 810 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி இருக்கிற கேம்ஸ் வந்து நம்மளால் ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்கும் பண்ண முடியுது எந்த ஒரு லாகுமே இல்லாமல். இதில் நான் ஃபேஸ் பண்ணுற வேறு சில ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்ல போனால் கேமரா தான். அஃப்கோர்ஸ் கேமரா வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல, நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதாவது நான் ரொம்ப ஹெவியாக இந்த மொபைலில் யூஸ் பண்ணேன்னா பேட்டரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ கைஸ், இப்போ ஃபைனலாக இந்த ஒரு மொபைல் வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் நாட் ஆஸ் அ ப்ரைமரி மொபைல். வந்து விண்டோஸ் மொபைல் ஃபேனாக இருக்கீங்க, நல்ல ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்து ஒரு மொபைல் வருது, ஒரு லுமியா மொபைல் வருது அப்படின்னு இருக்கிறப்ப மேபி ஃபார் என் மெமரிஸ் இல்லைனா ஒரு செகண்டரி டிவைஸை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு மேபி இந்த ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணலாம். பட் ஒரு ப்ரைமரி மொபைலாக இந்த ஒரு டைமில் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.